இறைவனை புகழ்வோம் வாருங்களே இணையில்லாம்பில் இணைந்திருவோம் இறைவனை புகழ்வோம் வாருங்களே இணையில்லாம்பில் இணைந்திருவோம் இன்னாலில் நம்மை அழைக்கின்றார் எல்லோரும் ஒன்றாய் கூறிடுவோம் இன்னாலில் நம்மை அழைக்கின்றார் எல்லோரும் ஒன்றாய் கூறிடுவோம் இறைவனை புகழ்வோம் வாருங்களே இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம் இருகரம் நீட்டி அழைக்கின்றார் இதயத்தை திறந்து அழைக்கின்றார் இருகரம் நீட்டி அழைக்கின்றார் இதயத்தை திறந்து அழைக்கின்றார் உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார் உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார் புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம் புனிதன் இயேசு கொடுக்கின்றார் புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம் புனிதன் இயேசு கொடுக்கின்றார் இறைவனை புகழ்வோம் பாருங்களே இணையில்லாம் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறைவன் தனது பேரன்பினாலும் இரக்க பெருக்கத்தினாலும் நமக்கு ஒரு புதிய நாளை புதிய வாய்ப்பை தந்திருக்கின்றார் இறைவனுடைய இரக்கம்தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விசுவாச உணர்வுடன் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதிலே நாம் நம்பிக்கை கொண்டு அவருடைய பிரசன்னத்திற்கு ஏற்றவாறு அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு வாழ்கின்றவரோடு பகிர்ந்து கொண்டு இறை மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே இறைவனுடைய அருளையும் அவருடைய ஆசிரையும் அன்றாடுவோம் இந்த நன்றி திருப்பலியை இந்த வாழ்வின் திருப்பலியை தகுந்த முறையில் நிறைவேற்ற நம்முடைய பாவங்களுக்காக மன வருந்தி இறைவனது இரக்கத்தை இறைஞ்சுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்து
இயேசுவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். மறைந்த அருள் சகோதரி இன்சென்சியா, அருள் சகோதரி ஃபாஸ்டினா, அருள் தந்தை ஆலிவர், அருள் சகோதரி ஃபால்பினா இவருடைய ஆன்மலை பற்றிக்காகவும், மறைந்த எஸ்பி அருளப்ப ராஜ் அவருடைய ஆன்மலை பற்றிக்காக குடும்பத்தினராலும், மறைந்த டாக்டர் ஏ ராஜபிங்கேரோ அவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மறித்த எஸ் மிக்கேல் அவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், சமீபத்தில் மறைத்த ஜெயராஜ் ஃபேனிக்ஸ் தூத்துக்குடியில் மறித்த இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் நினைவு திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜஸ்டின் ஷீபா அவருடைய குடும்பத்தினரால் நன்றி திருப்பலியாகவும், சலித் மேரி அவர்களுடைய 95வது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் நன்றி திருப்பலியாகவும், லூசி மிராண்டா அவருடைய குடும்பத்தினராலும் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சூசை மலர் இவர்களுடைய 24வது திருமண ஆண்டு நாளை மட்டும் முன்னிட்டு குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். விக்டர் நிரஞ்சன் அவருடைய குடும்பத்தினர் சிறப்பான கருத்துக்காக, அதாவது இறைவனுடைய இரக்கத்தினால் இந்த உயிர்கொல்லியான தொற்று நோய் நம்முடைய வாழ்விலிருந்து நீக்கப்பட வேண்டி இந்த திருப்பலி வேண்டுதல் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்று தங்களுடைய திருமண ஆண்டு நாளை கொண்டாடுகின்ற சூசை மலர் தம்பதியினரை நாம் வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக இவருடைய குடும்பத்திற்காக இறையர்களை இறஞ்சுகின்றோம். மேலும் தனது 95வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சலத் மேரி அவர்களையும் வாழ்த்தி, அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் நலத்தையும் மனபலத்தையும் தந்து அவர்களை வழி நடத்த இறைஞ்சுகின்றோம். அவர்களையும் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 மற்றும் 10-14, 18-19 முடிய. ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்ற மறைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார். மகள் சியோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவி கொண்டுள்ளனர், சாக்கு உடை உறுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னி பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும்
தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெறித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம், அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரை போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சியோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சியோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். 7. இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுங்கின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சியோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். பல்லவி, சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. நெடுநாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். பல்லவி, சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மறை வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பல்லவி, சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக. பல்லவி, சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு கபர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலம் அடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி நீர் போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார் அந்நேரமே பையன் குணம் அடைந்தான் இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார் இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார் இவ்வாறு அவர் நம் பிணைகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயாய் உரைத்தது நிறைவேறியது இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்திலே கொரோனா தொற்று நோய் காரணமாக நாம் ஒருவர் மற்றவரை சந்திப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது இப்பொழுது நம்முடைய சமூக தொடர்பு மின்னணு தொடர்பை சார்ந்ததாக இருக்கின்றது எல்லாமே ஆன்லைன் திருப்பலியும் ஆன்லைன் வகுப்புகளும் ஆன்லைன் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்று நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி கூட ஒரு ஆன்லைன் புதுமையாகத்தான் நமக்கு தென்படுகிறது நூற்றுவர் தலைவனுடைய பணியாளரை இயேசு சந்திக்காமலே குணமாக்குகின்றார்
இதற்கு காரணம் நூற்றுவர் தலைவருடைய விசுவாச அறிக்கை. இதை போலத்தான் வேறொரு நிகழ்வையும் நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம். ஒரு கானானிய பெண் தன் மகளுக்காக இயேசுவை அணுகின்றாள். இயேசுவும் அந்த மகளை சந்திக்காமலே குணமாக்குகின்றார். காரணம் அந்த தாயினுடைய விசுவாசம். இந்த இரண்டு பேருடைய விசுவாசத்தையும் இயேசு வலியுறுத்தி காட்டுகின்றார். மக்கள் மற்ற மக்கள் அறிவதற்காக. ஏனென்றால் இந்த இருவருமே வேற்று இனத்தாரை சார்ந்தவர்கள், புற இனத்தாரை சார்ந்தவர்கள். அவருடைய விசுவாசத்தை இயேசு பாராட்டி அவருடைய விசுவாசத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக தருகின்றார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த நூற்றுவர் தலைவனுடைய விசுவாசம் எவ்வாறு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று சிந்திக்கின்ற பொழுது, அந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவினுடைய வல்லமையை மற்றவர்கள் மூலமாக அறிந்து அவன் வரவில்லை. அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள், இவர்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செவி வழியாக அவர் இயேசுவை அணுகவில்லை. மாறாக தன்னுடைய அனுபவத்தை ஆராய்ந்து பார்த்து, என்னுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கின்ற போது உம்முடைய வார்த்தையில் இன்னும் அதிகமான வல்லமை இருக்கும் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார். நூற்றுவர் தலைவனுடைய வாழ்க்கையிலே வாழ்விலே அவருடைய வார்த்தை ஏன் ஒரு அதிகாரத்தோடு இருந்தது, வல்லமை உள்ளதாக இருந்தது, செயல் ஊக்கம் உள்ளதாக இருந்தது என்றால், அவருடைய வாழ்வு மற்றவருக்காக இருந்தது. தன்னுடைய பணியாளனுக்காக இயேசுவை அவர் அணுகுகின்றார். அந்த காலத்திலே, அதுவும் குறிப்பாக ரோமியருடைய காலத்திலே, நோயுற்றோர் மீது அதிகமாக இரக்கம் காட்டுவதில்லை. ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நோயுற்றிருந்தால் அதை குப்பைத்தொட்டியில் போட வேண்டும் என்பது ஒரு சர்வசாதாரணமாக இருந்தது. அதுவும் பிறந்த குழந்தை பெண்ணாக இருந்தால் அதை ஒழிப்பதிலே தான் அவர்கள் ஆர்வமாக இருந்தாலும், அதாவது அவர்களுக்கு வேண்டியது நல்ல பலன், நல்ல திறனுள்ள மக்கள் தான் நமக்கு தேவை, பலகீனமானவர்கள் நோயாளிகள் நமக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு மனநிலை இருந்த காலத்திலே இந்த நூற்றுவர் தலைவன் பலகீனமான தனது பணியாளனுக்காக, அவன் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை அணுகுகின்றார். இந்த அன்புதான் அவருடைய விசுவாசத்திற்கு காரணமாக இருந்தது. இந்த அன்புதான் அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமையை ஏற்படுத்தியது. இந்த அன்புதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு தருகின்றது. அன்பில்லாதவர்களுடைய வார்த்தையானது அர்த்தமில்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் அன்பு உள்ளவர்கள், நம்மை நேசிக்கின்றவர்களுடைய வார்த்தை நமக்கு பலம் உள்ளதாக இருக்கின்றது. நம்மை நேசிக்கின்ற நம்முடைய பெற்றோர் சொல்கின்ற வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அத்தகைய ஒரு அனுபவத்திலே தான் அந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவிடம் வந்து, எனக்கே இந்த ஒரு வல்லமை இருக்கின்றது என்றால் உமக்கு, ஒரு புனிதமான நிலையிலே இருக்கின்ற உமக்கு, இறைவனோடு தொடர்பு கொண்டிருந்த உம்முடைய வார்த்தை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்கின்றார். ஆக இந்த நற்செய்தி படிக்கின்ற போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், முதலிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையினுடைய வல்லமையை உணர வேண்டும். அதற்கு நாம் உண்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக, இறைவனோடு உறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அயலாரோடு நல்ல ஒருமனப்படுகின்ற
நிலையிலே நாம் வாழ்ந்து வாழ்கின்ற போதுதான் நம்முடைய வார்த்தையானது வளமாக இருக்கும் நலமாக இருக்கும். அத்தகைய ஒரு மனநிலையை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய சுற்றுப்புறங்களிலும் நம்முடைய அன்பியங்களிலும் நாம் ஒருவர் மற்றவரோடு வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கின்ற போது நம்முடைய வார்த்தை நலமாக இருக்க, நம்முடைய வார்த்தையின் மூலமாக மற்றவர் வாழ்வு பெற, மற்றவர் நலம் பெற, நம்முடைய வார்த்தைகளை நற்செய்தியிலிருந்து வெளிப்படுத்துவோம். இறைவனோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கின்ற அந்த ஜப மனநிலையிலிருந்து நாம் வெளிப்படுத்துவோம். அப்பொழுது நம்முடைய வார்த்தையே நம்முடைய மனநிலையை குறித்து காட்டும், நம்முடைய வார்த்தை பிறருக்கு நலம் தரும். ஏனென்றால் நம்முடைய வார்த்தையிலே இயேசுவுடைய நற்செய்தி இருக்கும். பாலிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நிறைவேற்றும் உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளோம். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும்
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதரவான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், நீரே புண்ணியத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுக.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தியொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியிலே நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் தாயுமான மகிழ்ச்சி மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மறைசாட்சியர், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராம்மாள், புனித அந்தோனியார், எங்கள் பங்கின் பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித செபஸ்தியார், மற்றும் இவ்வுலகில் முக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோம் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கடலாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் எங்களுடைய பலகீனங்களையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையும் எங்களுடைய பக்தி முயற்சிகளையுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையை மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் திருச்செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்கள் பலிகீனங்கள் பயம் பதட்டம் அனைத்தையும் போக்கி இறைவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நல்ல உறவிலே வாழ நம்மை வழி நடத்துகின்ற நல்ல ஆயன் இவரின் திருவிருந்திற்கு அழைக்கை பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இழைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இத்திருப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக.
எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சகாலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித சபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித சபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர்,
சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கி கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட முது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாட்டுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில்
நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசீரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.